பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. வணக்கம் ஐயா. அப்போ நான் வரட்டுங்களா? கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது வரணும். சரிங்க, நகை எடுத்துக்கலாங்களா? ஒரே நிமிஷத்தில் என் பிள்ளை தாலி எடுத்துட்டாயா? அவனை சும்மா விடக்கூடாதியா? அவனை ஏதாவது செய்யணுங்க. நான் பார்த்துக்கிறேன் போங்க. எனக்கும் கல்யாண வயசில் பொண்ணு இருக்குங்க, எனக்கு புரியும். நான் பார்த்துக்கிறேன் போங்க. ஐயா, மாப்பிள்ளையில ரெடி பண்ணு, வந்து பாக்குறேன். மாப்பிள மாட்டனும் எதையும் யோசிக்காம சாப்பிடுறா. எப்படியும் ரெண்டு மூணு வருஷமா அதான் கிடைக்கும். போச்சு, கொஞ்ச நாளைக்கு நல்ல சொத்தை பார்க்க முடியாதா? பேசாம கம்மலு திருச்சு நெஞ்சினா திருட்டு சந்தோஷம் மறந்துக்கலாம். எல்லாத்த ஆசாரியால பார்த்தவனா அவனா? வேற யாரு? அந்த துபாய்காரன் தானே? யாரா? பொம்பளையா? அந்த கடைக்காரி எங்கடா போயிருப்பாங்க? தெரியல. என்ன ஆளுங்க சத்தமா கேக்குது? பாரு, அது யாரு? நீங்க எல்லாம் கெடையில என்ன பண்றீங்க? எப்போய் தாயே, எனக்கு இந்த ஊர் தான். துபாய்காரன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அது சரி, இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? கலவாணி பேளுக, நகைய கலவாண்டுட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியல, அதான் தேடி தீர்றோம். ஐயா, இங்க நான் யாரும் வரல. பொட்டப்புல தனியா இருக்கிற இடத்துல இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கரைச்சல குடுக்கறீங்களே. சரிதா சரிதா, ஏப்பா வாங்கப்பா. மனசு ஆறலத்தா. ஒரே பொண்ணு, அரும்பாடுபட்டு கல்யாணம் பண்ண, அம்புட்டு நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஆட நகை போனா கூட பரவாயில்ல தாய், காலையில தான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சு. ஒரு பொழுது தாண்டறதுக்குள்ள கத்துட்டாங்கம்மா. தாலி ஏறின அன்னைக்கே அறுக்கணுங்கிறது என் பொண்ணோட தலையெழுத்து. யாரன்னு வந்து என்ன பிரயோசனம்? சரி, நான் வரேன், நீ பத்திரமா இருந்துக்கம்மா. ஐயா, டேய் புடிங்கடா.
விஷத்தை கக்கிறாத மாப்பிளா, நெஞ்சு குளிரே வச்சு நீத்துட்டு வேலை வரும்போது சாய்க்கலாம்டா. அவளை பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. கேஸ் எல்லாம் முடிஞ்சா எப்படியும் 2 வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? கையில எவ்வளவு வச்சிருக்க? போ, சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. செந்தட்டி, ஏண்டா என்னடா என்ன கை காட்டுறான்? எத்தனை நாளைக்கு தான் நீயே எங்களுக்கு கறிஞ்சோரம் ஆக்கி போட்டுக்கிட்டு இருப்ப? நாங்களும் உனக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டாமா? அதுதான் இப்பயும் கரப்பு இருக்க. போலீஸ்லாம் பேசி காசு கொடுத்தாச்சு. இனி உங்க மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. அப்பாட, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஒழிச்சு வச்சுக்கோங்க. உள்ளே எல்லாம் கிடைக்குதான். அண்ணே மதனி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உன் மகனோட சேக்காளி பசங்க அந்த மும்மூர்த்தியை 3 பேரும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய களவு கேஸில் மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டினாங்களா? டேய், இப்படி வா, வாடா. என்னடி பாக்குற? அவன் தலையில தேய் குனிஞ்சு தேய்க்கிற. அட குனி, நல்லா தேய்ச்சு விடு. இன்னையோட உன்னை பிடிச்ச பீட ஒளிஞ்சதுன்னு போய் தலை முடிட்டு வா. இறக்குற பக்கம் வந்துருச்சுலப்பா. பார்த்து இறக்கணும். சரிங்க ஐயா. ஏட்டி, ஏன் இப்படி அறக்க பறக்க விடியார? ஐயா, மாயன காணையா? என்ன உளருத? அவன் இங்கேதான் எங்கேயாவது இருப்பான். இல்லையா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அவனை காணோம். இந்தா தலையில தொண்டப்பட்டு ஒப்பாரி வைக்க விடுது. நாங்க தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை மனவர வரைக்கும் இழுத்துட்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு இப்ப நீரை கண்ணீரா அடிக்கிய? இல்லம்மா, நாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. யோ, நீ பேசாதயா, இப்படி சக்கரையா பேசி பேசிட்டு என் மக மனசை மாத்தி விட்டேன். அட விடு மருது, வேற மாத்து ஏற்பாடை பத்தி யோசிப்போம். யோசிக்கிற கிண்ணையா இருக்கு இதுல. என் தங்கச்சி மகன் கூட இங்கேதான் இருக்கேன். இதே முகூர்த்தத்துல அவன் தாலிய கட்டட்டேன். சரிதானே? ஏன் இல்லையா, உனக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லையா? எனக்கு இருக்கு. நான் மாயனுக்கு வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்தாச்சு. அவ்வளவுதான், தாலி கட்டினாலும் கட்டாட்டியும் மாயன் தான் என் புருஷன். வேற எவனுக்கும் என் முந்தியில இடம் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரிதாத்தா, ஆனா அந்த பையதான் இப்படி ஓடி போயிட்டானே. ஓடி போனானா இல்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி யாராவது ஓட வச்சாங்களான்னு தெரியலையே. நாளைக்கு என் மவ செம்பொண்ணு கழுத்துல என் தங்கச்சி மயந்தே தாலி கட்டணும். அது நீ மனசு வச்சா தான் முடியும். உன் கால விழுந்தாலும் விழுகிற இவன் கால போய் விழுந்துகிட்டே. எனக்கு ஒரு ரோசன.
என்னடா ஆட்டை முச்சுட்டும் காணுமே, இந்த கிழட்டு போய் என்ன பண்ணானோ, நாம களவாண்டு வித்து குடிக்க ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்ன வருத்தப்படுறியா? பயப்படாத, ஆட்டை என் மருமக மேய்ச்சலுக்கு ஓட்டி போயிருக்கா. நீ ஓடி போயிட்ட, கல்யாணம் நின்றுமுன்னு நினப்பு. நம்ம வகையறால முன்ன ஒரு வழக்கம் உண்டு. என்னோட பிராயத்தில் ஒன்று ரெண்டு பேருக்கு இப்படி கல்யாணம் கூட நடந்திருக்கு. இப்போ மாதிரி அப்போ மோட்டார் வசதியெல்லாம் கிடையாதுல்ல, ஆடுகளை பற்றிட்டு கிளம்போட கிளம்புனா ஒரு ஊராக சுற்றிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ரெண்டு மூணு மாதம் ஓடி போயிடும். எவன் எங்கே கடை போட்டிருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. அவனுங்களா திரும்பி வந்தால் தான் தெரியும். அப்படி கடை போட போய் எங்கே இருக்கான்னு தெரியாதவங்க கல்யாணத்தை நடத்த ஒரு வழக்கம் உண்டு. மாப்பிள்ளை பையன் ஆடு மேய்ச்ச பழைய துரட்டி கம்பை மாப்பிள்ளையா பாவிச்சு மாப்பிள்ளையோட அம்மாவோ அக்காவோ தாலி கட்டுவாங்க. தாலி அந்த பையனே கட்டினா நினச்சிட்டு அவன் வந்தோடனே அந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழும். இது நம்ம வழக்கம்.